நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுக்கா கரளப்பாக்கத்தை சேர்ந்தவர் தான் சாந்தி வயது முப்பத்தி ரெண்டு இவர் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி ஜி வைஷ்ணவ் கல்லூரியில் தெலுங்கு உதவி பேராசிரியாக பணிபுரிந்து வந்தார் அதன் பிறகு அரசு பள்ளியில் ஆசிரியை வேலை கிடைத்ததால் சில வருடங்களுக்கு முன்பு பேராசிரியை வேலை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பலூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில்தான் தான் வேலை பார்த்த கல்லூரிக்கு சென்ற அரிசாந்தி அங்குள்ள வகுப்பறையில் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தார் முன்னதாக தனது கையிலும் பிளேடால் கீரியும் கொண்டார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக அரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை அவரது தற்கொலைக்கான காரணத்தை குறித்து விசாரித்தனர் இந்நிலையில்தான் சம்பவம் தொடர்பாக அதே கல்லூரியில் பணிபுரிந்து வரும் தெலுங்கு பேராசிரியான நடராஜன் என்போரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் நடராஜனும் ஆசிரியையான அரிசாந்தியும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் சிறுவயது முதலே பள்ளியிலும் ஒன்றாக படித்தனர் அரிசாந்தி இந்த கல்லூரியில் தெலுங்கு உதவி பேராசிரியாக பணிக்கு சேர்ந்தபோது நடராஜனும் நடராஜனுடன் காதல் மலர்ந்தது இருவருமே காதலித்து வந்துள்ளனர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடராஜனுக்கு அவரது உறவினர் மகளுடன் திருமணம் நடந்தது தற்போது அவருக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளன ஆனால் அதன் பிறகும் இருவரும் காதலித்து வந்ததாகவே தெரிகிறது இந்நிலையில் தான் தன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளும்படி நடராஜனிடம் ஹரிசாந்தி வற்புறுத்தி வந்துள்ளார் இதற்கிடையேதான் அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தவுடன் ஹரிசாந்தி அங்கு சென்று விட்டார் இருப்பினும் தனது காதலை மறக்க முடியாமல் அடிக்கடி கல்லூரிக்கு வந்து நடராஜனை பார்த்துவிட்டும் சென்றுள்ளார் சம்பவத்தன்று நடராஜனை சந்தித்து தன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்படி கூறினார் அதற்கு அவர் மறுத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது பின்னர் அங்கிருந்து சென்ற நடராஜன் செல்போனை சுச்சாபம் செய்துவிட்டார் இதனால் மனமுடைந்த அரிசாந்தி தான் கல்லூரி வகுப்பறையில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக நடராஜனின் செல்போனுக்கு குறுந்தகவல் அனுப்பிவிட்டு தனது கை மணிக்கட்டை அறுத்துக்கொண்டும் பின்னர் துப்பட்டாவால் வகுப்பறையில் உள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மறுநாள் காலையில் எழுந்து செல்போனை பார்த்த நடராஜன் அரிசாந்தியின் குறுந்தகவலை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் பதறி அடித்துக் கொண்டு கல்லூரிக்கு சென்று பார்த்தபோது அங்கு வகுப்பறையிலேயே அரிசாந்தி தூக்கில் பிணமாக தொங்குவது தெரிந்தது இதையடுத்து கைதான நடராஜன் மீது அரிசாந்தியை தற்கொலைக்கு தூண்டியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து தற்போது அவரை அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள்